வணக்கத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு நாடு முழுவதும் ஒட்டப்பட்டிருந்த ஒரு சுவரொட்டியில் மின்னிய வாசகங்கள் நாடு அனுராவோடு என்கின்ற ஒரு வார்த்தை பரவலாகவே இலங்கையில் அனைத்து பகுதிகளிலும் ஒட்டப்பட்ட சுவரொட்டியாக இருந்தது. அப்பொழுது மக்கள் மத்தியிலே அனுராவிற்கான ஒரு அலை இருந்ததா என்றால், அது ஒரு புறத்தில் அதற்கான களங்கள் அமைந்தது என்று குறிப்பிட்டால் கூட, பெரும்பாலான மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்தார்கள் என்பது மட்டும் நிஜம். எனவே அதன் அடிப்படையில் அனுராவிற்கான ஒரு ஆதரவு நிலை பெருகுவதற்கான ஒரு களம் அமைந்தது என்பதும், அதனை மையப்படுத்திதான் இந்த சுவரொட்டியின் களமும் இருந்தது என்பதுதான் நிஜம். கடந்த தேர்தலில் 3% வாக்குகளை பெற்றிருந்த அனுரா அவர்கள் இந்த தேர்தலில் 42% வாக்குகளை பெறுவதற்கான ஒரு களத்தை முதல் சுற்றில் பெறுவதும், இரண்டாவது சுற்றில் 50% வாக்குகளை பெறுவதற்கான ஒரு களம் அமைந்ததினும் மக்களிடம் ஏற்பட்டிருந்த ஒரு எதிர்பார்ப்பு காரணம் என்றுதான் அனைவராலும் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஜனாதிபதியாக களத்தில் அவர் வெற்றி பெற்று இன்று ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு அனுராவை மையப்படுத்திய ஒரு அலை திரும்ப தொடங்கியிருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. இந்த அலை எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அனுராவை நோக்கி திரும்பி இருக்கிறதா, அல்லது ஒற்றை ஆட்சிக்குள் அனைவருக்கும் அனைத்து உரிமைகளையும் வழங்கக்கூடிய ஒரு தலைமையாக அனுரா இருப்பார் என்கின்ற அடிப்படையில் இந்த அலை திரும்பிக் கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் பார்க்க போகின்ற பொழுது அதிலே பல அரசியல் சார்ந்த நகர்வுகளை குறித்து நாம் பேச வேண்டியிருக்கிறது. இந்த காணொலியில் அதை குறித்து நாம் ஒரு அலசி ஆராய்வதற்கு முன்பாக எங்களுடைய இன்னொரு வலையொலியான பெப்பரன்சால்ட் அரசியல் என்கின்ற வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் என்ற கோரிக்கையை உங்கள் முன்னால் வைக்கிறேன். அந்த வலையொலியின் இணைப்பை இந்த காணொலியின் கீழ்ப்பகுதியில் நான் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் பகிர்ந்தளிப்பதற்கு அது வசதியாக இருக்கும் என்பதற்காக. அனுரா அவர்களை மையப்படுத்திய செய்திகள் இன்று பரபரப்பாக அனைத்து ஊடகங்களிலும் முதன்மை பெற்றுக் கொண்டு இருக்கின்றன. இலங்கையில் ஒரு மாற்றத்தை கட்டி அமைப்பதற்கான ஒரு களத்தை அனுரா அவர்கள் எடுப்பார் என்கின்ற நம்பிக்கை பலர் மனதிலே இப்பொழுது எழும்ப தொடங்கியிருக்கிறது என்பது நிஜம். அது சிங்களர்களை தாண்டி தமிழர்கள், மலையக தமிழர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் என பலரிடம் இந்த எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. எனவே அனுரா என்கின்ற பெயரை மையப்படுத்தி இலங்கையில் இப்பொழுது ஒரு அலை உருவாக தொடங்கியிருக்கிறது. இந்த அலையில் தங்களுடைய முகங்கள் இல்லாது போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடும் என்பதை பல அரசியல் கட்சி தலைவர்கள் புரிந்திருக்கிறார்கள். அதனால்தான் இப்பொழுது அனுரா அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் ராஜபக்சே என்கின்ற பிம்பம் தகர்க்கப்பட்டு ஒரு அடையாளம் இல்லாத ஒரு நபராக ராஜபக்சே மாறக்கூடிய ஒரு களம் வந்து கொண்டிருக்கிறது. அதுபோல ராஜபக்சே அவருடைய காலத்தில் அரசாங்கம், அரசு சார்ந்த நிறுவனங்கள் அல்லது இராணுவம் சார்ந்தவர்கள் நடத்திய பல விடயங்களை குறித்து ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய உண்மையான நிலவரத்தை வெளியே கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் என்கின்ற அடிப்படையில் அனுரா அவர்களுடைய நகர்வுகள் ஒட்டுமொத்தமாக ராஜபக்சே என்கின்ற முகத்தை சிதைத்திருக்கிறது என்பது நாம் இங்கு புரிய வேண்டிய ஒன்றாகவே இருக்கிறது. அதுபோல தற்பொழுது இன்று காலையிலே ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சார்ந்தவர்கள் கூடி இன்று அரசியல் ரீதியான நகர்வுகளை மையப்படுத்திய கருத்துக்களை அவர்கள் ஆராய்வதற்கான ஒரு கூட்டத்தை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன. ஒட்டுமொத்தமாக தற்பொழுது அனுரா என்கின்ற இந்த அலையில் இருந்து தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்கின்ற நிலைப்பாட்டில் சிங்கள தலைவர்கள் சென்றிருக்கின்றார். ஆனால் அனுரா அவர்களுடைய செயல்பாடுகள், அனுரா அவர்களுடைய மேல் மக்கள் வைத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், இவைகள் நிறைவேறுவதற்கான ஒரு களத்தை இலங்கையின் அரசியல் களம் உருவாக்கி கொடுக்குமா என்கின்ற ஒரு கேள்வி எழும்பிக் கொண்டு இருக்கின்றது. இந்த கேள்விக்கான விடைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அதிலே பல சந்தேகங்கள் எழும்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிராக
தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு உருவாவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த உருவாவதற்கான சூழல் ஏற்பட்டவுடன் இப்பொழுது கால நீட்டிப்பு கேட்டிருக்கிறார்கள் இலங்கை ஆட்சியாளர்கள் சார்பில். இது ஏறக்குறைய முந்தைய ஆட்சியாளர்கள் செய்த ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் தமிழர்களுடையத்திற்கு தீர்வு கொடுப்பதற்கான முயற்சியை உள்நாட்டு பொறிமுறையில் அனுராவர்களுடைய ஆட்சி முறைமை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது அதற்கான ஒரு எதிர்பார்ப்பு எல்லோரிடமுமே திரும்பி இருக்கிறது. தற்பொழுது தமிழர்கள் மத்தியில் கூட அனுராவால் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு எண்ணம் பரவலாகவே தமிழர்கள் மத்தியிலுமே அது உருவாகி இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. இவைகள் ஏற்புடைய களங்களாக இருக்கக்கூடிய சூழலில் இரண்டு தேரர்களை மையப்படுத்திய ஒரு செய்தி பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த தேரர்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழர்களுடைய காணிகளை தொடர்ச்சியாகவே இவர்கள் எடுத்துக்கொண்டு அதை சிங்கள குடியேற்றத்திற்கும் சிங்களரை மையப்படுத்திய செயல்பாடுகளுக்கும் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தனியார் நிலங்கள், அரசு சார்ந்த நிலங்கள் என அனைத்தையுமே இவர்கள் கையகப்படுத்தி பல ஏக்கர்கள் தமிழர்களுடைய நிலங்களை இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு தங்களுடைய செயல்பாடுகளை, அதாவது தாங்கள் சார்ந்த இனத்தை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இது தமிழர்களுடைய பூமி இல்லை என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றது. அதில் ஒரு தேரருடைய பெயர் பானமுறை திலக வம்ச தேரர் என்கின்ற ஒரு தேரர். இவர் 2010 திரிகோணமலையிலே இவர் வந்து குடியேறுகிறார். குடியேறி அங்கிருந்து அதன் பின்பு அரசு சார்ந்தவர்களை தன் கையகப்படுத்தி கொண்டு, குறிப்பாக ராஜபக்சே போன்றவர்களை தன் கையகப்படுத்தி கொண்டு தமிழர்களுடைய பெருவாரியான காணிகளை இவர்கள் கவர்ந்தெடுப்பதற்கான ஒரு முயற்சிகளை செய்து சிங்களர்களை குடியேற்றுவதற்கான ஒரு களத்தை இவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்னொருவர் இருக்கிறார், அவர் கஸ்கமுவ சாந்த போதி தேரர் என்கின்ற ஒருவர். இந்த இரண்டு பேருமே சேர்ந்து தமிழர்களுடைய நிலங்களை இதுவரை எடுத்து அவர்கள் தங்களுக்கான சிங்களர்கள் குடியேற்றத்திற்கான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுதும் தண்ணீர் முறிப்பு, குமளம் முனை போன்ற பகுதிகளில் தமிழர்களுடைய காணிகளை இவர்கள் கவர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்பதற்கு யாரும் இல்லை. அனுராவுடைய ஆட்சியிலும் இதுபோன்ற செயல்பாடுகள் மேலெழும்ப தொடங்கி இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி தமிழர்கள் மத்தியிலே எழும்பி இருக்கின்றது. தற்பொழுது தமிழர்களை பொறுத்த மட்டில் அனுராவிடம் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் இரண்டாகவே இருக்கின்றது. ஒன்று, தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வு. எங்களுடைய மண்ணில் நாங்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான களங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு செயல் வடிவத்தை இந்த ஆட்சியாளர் கொண்டு வர வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். 2, பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களுடைய காணிகள் திருப்பி கொடுப்பதற்கான, அதை திருப்பி அவர்கள் கையில் ஒப்படைப்பதற்கான களத்தை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டலும் தமிழர்கள் மத்தியிலே இருக்கிறது. அதுபோல காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய அந்த நிலைமை என்ன, அவர்களுக்கான நீதி என்ன போன்றவற்றையும் நிலைநிறுத்துவதற்கான ஒரு களத்தை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு சிலர் ஒருபடி மேலே போய் வைக்கக்கூடிய கருத்துகள் வேதனையான கருத்துகளாகத்தான் இருக்கிறது. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்றால், ஈழம், அதாவது வடக்கு கிழக்கு பகுதியில் பூர்வீகமாக இருக்கக்கூடிய ஈழ சொந்தங்கள் பெரும்பாலானவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது சொற்ப மக்கள்தான் அங்கு இருக்கிறார்கள். மலையக தமிழர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் போன்றவர்கள் சிங்களர்கள் அங்கு குடியேற்றப்பட்டு அது தமிழர்களுடைய பூமியா என்கின்ற கேள்வியை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். மலையக தமிழர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக பலகாலங்களாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடைக்கவில்லை. தற்பொழுதுதான் அதற்கான சூழல்களும் அமைந்து கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு ஈழத்தமிழர்கள் களத்தில் நின்று போராடிய ஒரு களம்தான் என்று எடுத்து வைக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அனுரா அவர்களை மையப்படுத்திய ஒரு அலை இலங்கையில் வீச தொடங்கியிருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழர்களிடமும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு விடயம். அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு களத்தை அனுரா அவர்கள் எடுக்கக்கூடிய பட்சத்தில்
இலங்கை அரசியல் களத்தில் அனுராவர்கள் ஒரு பேசுபடு பொருளாக மாறிவிடுவார் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.